Hi, welcome. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு முடி ரொம்ப திக் ஆகுது. என்னோட முடி ரொம்ப dry ஆகுது அப்படிங்கறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. மறக்காம கடைசி வரை பாருங்க. ஓகே, வீடியோக்கு போலாம். இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து गर्ल्स ஆகட்டும், பாய்ஸ் ஆகட்டும், யாருக்குமே வந்து தலையில எண்ணெய் வைக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம நிறைய யூஸ் பண்றது வந்து ஷாம்பு தான். நம்ம நிறைய விளம்பரத்தை பார்க்கறோம், நிறைய மந்த்லி மந்த்லி வந்து நம்ம ஹேர்க்கான ஷாம்பு வந்து மாத்திட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும், அதே சமயத்துல ரொம்ப வறட்சியாவும் ஆயிடும், நிறைய சிக்கும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு சீரத்தோட வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் சீரம்னா எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஹேர் சீரம்ன்றது ஒரு ஆயில் பேசிஸ்ல தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த ஹேர்ல மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இந்த எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா வந்து இந்த ஹேர் க்ரோத் பண்ணாது. நம்ம ஹேர் ஷைனியாகவும் சில்கியாகவும் காட்டுறதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்கேல்ப்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. நான் வந்து ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பம்பிங் டைப்ல இருக்கு. நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பம்ப் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஒரு பக்கம் மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க நல்லா கையில், அதுக்கப்புறம் நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்ட்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான் நமக்கு வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வந்து வரவே வராது. உங்களுக்கு தெரியுதா, ரெண்டு சைடுக்கும் அங்கிருந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்க ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸியா ரொம்ப ரஃபா தெரியும், இந்த சைடு இருக்க ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா கொஞ்சம் ஷைனா தெரியும். இன்னொரு பம்ப் எடுத்து நம்ம இந்த சைடும் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பம்பே போதும். ஒருவேளை உங்களோட ஹேர் வந்து ரொம்ப திக்காவோ இல்லைன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு மூணு பம்ப் கூட எடுத்துக்கலாம். சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, அதே சமயம் ரொம்ப ஷைனாவும் தெரியுது. எனக்கு அது ஃபீல் ஆகுது நல்லாவே. நான் இதை ஒரு 6 to 7 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாட்டிலே வந்து உங்களுக்கு 6 to 7 months கிட்ட வரும். இது 100 ml பாட்டில் தான். இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம வெட் ஹேர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஹேர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் முடி எப்போல்லாம் ஃப்ரிஸியாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிக்காக இருக்கும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு சிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கும் விழாது, அதே சமயத்தில் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.